அவரோட பர்த்டே இன்னும் 4 நாட்களில் வரப்போகிறது. அதனால் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா அங்க ஒரு கோபுரம் தெரியுதா, அது வந்து மகாலட்சுமி கோவில். தமிழ்ல எழுதியிருக்கா, அங்க பாருங்க லெஃப்ட் சைடு கட்டுக்கோ எஸ்எஸ்ஆர் டெக்ஸ்டைல். இந்த பஸ் ஸ்டாப்ல இருக்க எல்லாருமே வந்து தமிழ்காரங்க தான். இந்த ஊரே தமிழ் ஊர் தான். சங்கீதா சைவம் 118 ரூபா. சொல்லுங்க சொல்லுங்க, உள்ள போய் என்ன கேட்டிருந்தீங்க? எவ்வளோவா? அவளே சொல்ற வேண்டாம், இது வந்து ஒரு ஸ்டீ கிடையாது. இந்த மாலே பெருசு. இந்த மாலில் இந்த பிரைமார்க் மட்டும் 3 ஃப்ளோர் இருக்கு. கருப்பு எங்கள் அம்மா போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பர்த்டே அன்னைக்கு. அதுவும் கருப்பில் இருக்கும். ஜாக்கெட்டு 35 பவுண்டு. ஏய், இந்த கடையே ரொம்ப லக்ஸுரி. இது போல இது 40 பவுண்டு. ஐயோ, 10,000 ரூபாவா அந்த ஜாக்கெட்டு? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல வந்துட்டு என்னோட பர்த்டே இன்னும் 4 நாட்களில் வரப்போகிறது. அதனால் அதுக்காக ஷாப்பிங் செய்ய போறோம். ஆக்சுவலாக நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக லண்டன் போல அப்படியே ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாச்சும் கோயில் போவோம். அப்படி கோயில் போகும்போது அப்படியே ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி பிளானு, இன்றைக்கி வ்ளாகு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் லண்டன் போகிறேன், போய் அண்ணனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகிறேன். சீப் இருந்துச்சுன்னா ஷூ கூட எடுக்கலான்னு இருக்கேன். இன்றைக்கி முருகன் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் போய் இன்றைக்கி நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கோம். வாங்க வாங்க வாங்க. ஐயோ, இங்கே என்ன ரோடு ஒர்க்ஸ் போயிட்டுருக்கா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அங்கே ஒரு கோபுரம் தெரியுதா, அது வந்து மகாலட்சுமி கோயில். ஃபஸ்ட்டு முருகன் கோயில் போயிட்டு டைம் இருந்தால் அப்படியே மகாலட்சுமி கோயில் போகலாம். பா பா பா, என்ன நம்பரு? 147-375-ஆ? 101-304-474. இந்த 3 பஸ்ஸில் இது வந்தாலும் எழுதிடலாம். கைஸ், மகாலட்சுமி கோயிலுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக வரைக்கும் திறந்துருக்கோம். அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு முருகன் கோயில் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி கோயில் போகிறோம். நாங்கள் வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்க, அது வரைக்கும் இந்த கடையெல்லாம் பாருங்க. தமிழ்ல எழுதியிருக்கா, அங்கே பாருங்க லெஃப்ட் சைடு கட்டுக்கோ எஸ்எஸ்ஆர் டெக்ஸ்டைல். தங்க மாளிகை அங்கே தமிழ்ல எழுதியிருக்கா. அஞ்சப்பர் பாருங்க, இங்கே பாருங்க அஞ்சப்பர். தீபாவளி ஷாப்பிங் நம்ம டைம் இருந்தால் ஃபர்ஸ்ட் என் பர்த்டே ஷாப்பிங், அதுக்கப்புறம் தான் தீபாவளி ஷாப்பிங். ஓகே, ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம இந்த ஸ்டேஷன்ல இருந்து நடந்து போனாலே முருகன் கோயிலுக்கு 16 மினிட்ஸ் தான். பஸ்ல போனா 10 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் சேவ் பண்ணுறது, நம்ம 5 மினிட்ஸ் இங்கே உட்காந்துருக்கோம். நடந்தே போயிடலாமா மணி? நடந்தே போயிடலாமா? நடந்து போனால் 15 மினிட்ஸ். பஸ் வந்துச்சுன்னா 10 மினிட்ஸ். உனக்கு என்னவோ, நடந்து போயிடலாம் மணி மணி, நடந்து போயிடலாம். நல்லா சம்பாரிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் இங்க வந்து கோல்டு வாங்கி வீட்டுக்கு அனுப்பலான்னு இருக்கேன். திஸ் இஸ் நாட் இந்தியா, கம் ஆன். நாங்கள் போகிற வழியில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் இப்போ பஸ் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஷெடியூல் நவ்வும் தான் போட்டிருக்கேன், வந்துச்சுன்னா டக்குனு எட்டி போயிடலாம். இந்த பஸ் ஸ்டாப்பில் இருக்க எல்லாருமே வந்து தமிழ்காரங்க தான். இந்த ஊரே தமிழ் ஊர் தான். தேர் திருவிழா அப்போல்லாம் இங்கே வரும்போது இந்த வீடு எல்லாருமே வந்துட்டு கோலம்லாம் போட்டு தமிழ் வீடாக இருந்தது. எல்லாருமே சாரி கட்டி இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் கூட இங்கே தான் இருக்காங்க. ஆனால் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இங்கிலீஷ் கொஞ்சம் தடுமாறும். படிக்காத சார் குறிப்பில் ஏ பஸ் வந்துருச்சு. இந்த சைடு ஒரு பஸ் கூட வரல. அப்போசிட்ல இருந்து எல்லா பஸ்ஸும் சே நேரங்கள் கழித்து செவ்வாய் வழி வந்து 8 மணிக்கு 1 மணி. சரி மூடிட்டாங்க. வாசியோட வந்தோட வாசல்ல நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா. கேட்ட காத்துறோம். சரி ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் பண்ணலாம். அப்படியே டேரெக்டாக மாலுக்கு போயிட்டு வெஜ்ஜு சாப்பிட்டு பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு அது எப்படி கிளப்பலாம். ஓகே, தீ அட்ரஸ் போன தீபக்கு. டே அசோகே, நீ உடனே கிளம்பி வா. இப்போ எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பசிக்குது, அதனால கோயில் போகிறதுனால நாங்கள் வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும். சரவண பவனில் போய் மீல்ஸ் சாப்பிட்றோம். நம்ம இந்த 10 பவுண்ட் டிக்கெட், ஆக்சுவலாக இது வந்து லண்டன் ஜோனுக்குள்ள போனால் 10 பவுண்டு. நாங்கள் கில்ஃபோர்ட்லேருந்து வந்தனால 16.75. நாங்கள் இந்த டிக்கெட் எடுத்தோம்னா ட்ரெயின், இந்த பஸ்ஸு, ரேமு, அண்டர் கிரவுண்டு, ஓவர் கிரவுண்டு எல்லாத்துலேயுமே நம்ம போகலாம். நீங்கள் நிறைய இடத்துல நம்ம போவோம் அப்படின்னா இந்த மாதிரி டிக்கெட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீப்பாக இருக்கும். இது பேர் வந்து 1 டே ட்ராவல் பாஸ். நல்லா இருக்கேன். ஈஸ்ட் டேம்ல ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடு கடை இல்லை, இருந்துச்சு. இவ்வளோ இல்லை, இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு. தமிழ் குசின் ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு கோயில் முடிச்சுட்டு அஞ்சப்பூரில் சாப்பிட்லான்னு இருந்தோம். பரவாயில்ல, இப்போ நம்ம வெஜ்ஜு சாப்பிட போகிறோம். அது என்ன கடனே தெரியல. காயா நல்லா படிச்சுட்டு வந்து காவியாவான்னு கையாலுசு காயா பழமான்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா, நான் ஃபஸ்ட்டெல்லாம் வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்காரங்களாக இருந்தாங்க. இப்போ மலையாளம் தெலுங்கு எல்லாருமே மீட் பண்ணுறேன். அங்கங்கே வடக்கன்ஸ் கூட இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்னன்னா, இங்கே ஒரு மகாலட்சுமி கோயில் இருக்குது, நேராக போனீங்கன்னா ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது, பின்னாடி இன்னொரு மகாலட்சுமி கோயில், சுற்றியும் கோயில் இருக்குங்க. சரி வா வா. இதுவும் புதுசு சங்கீதா, இது இங்கே ஃபஸ்ட்டு இல்லவே இல்லை, இங்கே ஒரு கடையே இல்லை. ட்ரை பண்ணலான்றீங்களா? ம், சரி கைஸ், நாங்கள் சரவண பவன்லேருந்து சங்கீதாக்கு மாறிட்டோம். சங்கீதா சைவம் பொறு பொறு முண்டாட்டி. சங்கீதா சைவம் அசிமாந்தம்னா இது புதுசு, இது புதுசு புரியல இருக்கு. சங்கீதா சைவம் அப்படின்னு ஒரு புது ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். சரி, என்னென்ன வேணும், என்னென்ன ஆர்டர் பண்ணலாம்? ஏ, உலகதான் ரொம்ப பசிக்குதுண்ணா, நீ சொல்லு ஃபர்ஸ்ட். ஆர்டர் பண்ண ரெஸ்டாரண்ட் இது புதுசுங்களா?
நாலு மாசம் ஆகுதுங்களா? இங்க அடிக்கடி வருவோம், ஆனா நாங்க இப்பதான் இந்த சைடு வரோம். மோஸ்ட் நாங்க வந்துட்டு கோயில் போயிட்டு அப்படியே அந்த சைடு போயிருவோம், ஏ டு பி சைடு. இந்த ரோட் நான் வந்ததில்ல. இவங்க சரவண பவன் போலான்னு சொன்னாங்க. மீல்ஸ் ஒரு மீல்ஸ் சவுத் இண்டியன் மீல்ஸ் ஒன்று நீங்கள் எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வரோம். இதுதான் உங்கள் சிக்னேச்சர் சில்லி பரோட்டாவா? அந்த தாலியை ஒன்று சொல்லிடுங்க, சவுத் இண்டியன் தாலி. உங்களுக்கு என்ன வேணும்? சில்லி பரோட்டாவில் ஒன்று. ஆ, சிங்க பாருங்க, வடிவேல் ஊத்தாப்பம். அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம். கோபி 65. ஏன் பிளேட்டில் போட்டு சாப்பிட்றீங்க? அப்படியே முடியும். ஓ, தனித்தனி பிளேட் வேறு இதில் இது கடனால பாத்திரம்லாம் பல 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 பலன்னு இருக்குது. அதனால எலுமிச்ச புழிஞ்சு சாப்பிட்டாங்க. ஏன் ஆஹா, தாலி தாலி வருது. சில்லி பரோட்டா, ஓகே ஓகே ஓகே. அட கன்றாவியே, பாவ் நல்லா இருக்கேன். சில்லி பரோட்டா நான் ரொம்ப எத்தனை, எனக்குலாம் ஊரில் ரொம்ப பிடிச்சது சில்லி பரோட்டா. ஓகே ஓகே ஓகே, டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கு. தேங்க்யூ. ஒரு ஒரு பிளேட் மட்டும் கொடுத்துருங்க. ஐயோ ஐயோ, இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. ஆ, தேங்க்யூ. அற்புதம் அற்புதம். சவுத் இண்டியன் தாலி, பாயாசம் இருக்குது, சப்பாத்தி, ஊறுகாய், தயிர், ரசம், சாம்பார், அப்புறம் என்னமா இருக்குது, பொரியல், அப்புறம் சாப்பாடு. ஏய், இது வடக்கு ஸ்பிஷ் இந்தாங்க. இது ரொட்டியா கோதுமை நானா? அது இது ஒரு லெமனு, அதை புளிஞ்சி விட்டுக்கலாம். நல்லா இருக்கு ஃபேன்ஸ். சார், இது பேர் என்ன சொன்னாங்க? சோலே பட்டோரே. இந்தி பேர் போல இருக்கு. அப்படின்னா நார்மல் பூரி மசாலாவும் இருக்கு. சாரி, சோலா பூரி. நார்மல் பூரி மசாலா கூட இருக்கு. பூரி நான் எப்போ சாப்பிட்டது? இங்கே வந்தே நான் ஒரு மூணு தடவை தான் சாப்பிட்ருக்கேன். டோட்டலாக யூகே வந்து 2 வருஷம் ஆக போகுது. 3 தடவை தான் சாப்பிட்ருக்கேன். 2வது 2 முடிச்சுட்டு பார்க்குறேன். பாய். உணவு இடைவேளை பிறகு. சவுத் இண்டியன் தாலி, கோபி, சில்லி பரோட்டா, சோலே பட்டோரே, பம்பாய். ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்யூ. கைஸ், சங்கீதா சைவத்தில் சாப்பிட்டோம். மணி, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டோட்டலாக ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குன்னா 36 பவுண்டு. மூணு பேருக்குன்னா ரொம்பவே பரவாயில்ல. ஆக்சுவலாக இது வந்துட்டு சீப் தான் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்துட்டு டேரெக்டாக மாலில் போய் எனக்கு பர்த்டே பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அங்கே டக்கு 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 டக்குன்னு கிளம்பலாம். அவள் இருட்டிடும். அப்புறம் இன்விடேஷன்லாம் கூட அங்கே பற்றியே கீழே ஹிந்தியில் எதாவது எழுதியிருக்காங்க. ஸ்டிக்கர் பெங்காலியா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சிம்பிள் இருந்தாலே ஹிந்தி தான். எதுக்குள்ளே போகிறாருன்னு தெரியல. கிட்ட கேஷ் நிறையா இருக்குது, கொஞ்சம் எங்கள் இந்தியா கன்ஃபர்ம் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு போல. இங்கே பாரு, இந்தியா 118 ரூபா. பாத்தாலே திருடம் மாதிரி. இப்போ நம்ம மொட்டமாட்டிக்கு போகலாம், வாங்க பார்த்து பிடிச்சிக்கோ. அவளுக்குனே ஒரு முன்னாடி சீட்டே இருக்குக்கா, அவளுக்காகவே இருக்குது மொட்டமாட்டியில் முன் சீட்டு. இதை சும்மா நீங்கள் இப்படி இப்படின்னு போய் டிரைவர்கிட்ட காட்டினீங்கனாலே போதும். தேங்க்யூ. இதுதான் இந்த ஊருக்கு 3rd time வரேன். இங்கே பாரு ஸ்டீம் இன்ஜின். இந்த ஊர் ஆக்சுவலாக ரொம்ப பெருசாக இருக்குது. வாங்க இப்போ போய் நம்ம மாலை கண்டுபிடிக்கலாம். ஐயோ, பில்டிங் அங்கே பாரு, வேறு மாதிரி பெருசாக இருக்குது. ஆமாம், வெயில் தான் இங்கே பயங்கர வெயில். இவன் திட்டுவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே அப்படியே எங்கடா இருக்க? சப்வே. ஓ, எங்கே இந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு வெஸ்ட்ஃபீல்டுன்னு ஒரு படிக்கட்டு இருக்குது அங்கேயா? ஹலோ, கேட்குதா? சரி, வாங்க. அவனை கேட்கல. இஃப் ஐ எம் நாட் ராங், இது இங்கே தான் போகணும் நினைக்கிறேன். வாங்க, எக்ஸ்கலேட்டரில் போகலாம். நான் எனக்கு எப்போ எக்ஸ்கலேட்டர்னாலே எங்கள் அம்மா நான் வந்து வரும். சென்னையில் போகும்போது இந்த சென்னை 6 அங்கெல்லாம் இந்த எக்ஸ்கலேட்டர் இருக்குமா? அப்போ எங்கள் அம்மா அதில் வரமாட்டாங்க, படிக்கல் வருவேன், பயமாக இருக்கு பயமாக இருக்குன்னு வாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட பிடிச்சி இதில் ஏற்றிட்டு போவோம் நான் எங்கள் அக்காலாம். பெரிய மாலு தான் நினைக்கிறேன். ஆனால் இங்கேருந்து பார்க்க இந்த வியூ சூப்பராக இருக்கு. கீழே பார்த்து, ஏ, இன்னொரு படிக்கட்டு இருதா? இல்லை இல்லை, கீழே பார்த்துவா. மாலுக்கு போகிற வழியே இவ்வளோ கிராண்டாக இருக்குது. நம்மளுக்கு இங்கே யூகேயில் ஒரு பெரிய பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு கடையில் பார்ட் டைமில் வேலை செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் டிஸ்கவுண்ட் இருக்கும். அதை நம்ம நம்ம வெளியில் ஷாப்பிங் போகும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வெளியில் வர கும்பலே இவ்வளோ இருந்து இருக்குண்ணா, அப்போ உள்ளே இவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்பா, இங்கேருந்து தான் அந்த வியூவே சூப்பராக இருக்குது, சிட்டி வியூ. ஐயோ, ஆக்சுவலாக மால் இந்த சைடும் பயங்கர பெருசு, அந்த சைடும் போயிட்டே இருக்கு. தீபக் எந்த சைடு இருக்கான்னு தெரியல. சரி, ஏதோ சைடு போலாமா? தீபக் எங்கேயோ தொலைஞ்சிட்டான், அதனால நாங்கள் அவனை தேடிட்டு இருக்கோம். அவன் நின்றுட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்தில் கார் ஃபேக்டரி இருக்கு அப்படின்னா, இப்போ நாங்கள் கார் ஃபேக்டரி தான் தேடிட்டு இருக்கோம். மாலுக்குள்ள பேங்க் எல்லாம் இருக்கு. மணி, உள்ள கார் இருக்கு, பீஸ்ட் படம் மாதிரி எடுத்துருவோமா? ஏய், என்னடா கார் ஃபேக்டரி எங்கடா இருக்கு? நீ எங்கடா இருக்க? நீ வேற எங்கேயும் போய் தொஞ்சிடாதா? நான் இங்கே மெக்டொனால்ட்ஸ் கிட்ட இருக்கேன். மெக்டொனால்ட்ஸ் ஏவரியா? ஐயோ, இது போயிட்டே இருக்கு. அங்க போற எவ்வளவு தூரம் போகுது? இங்க வாய, என்னடா அனுமார் வால் மாதிரி போயிட்டு இருக்கு. ஐயோ ஐயோ, இதெல்லாம் நான் சின்ன வயசுல ரிஷி எல்லாம் யாராவது சின்ன பசங்க எல்லாம் விட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான். நான் என் வாழ்நாள் ஃபர்ஸ்ட் தொலைஞ்ச இடம் ஸ்ரீரங்கம். எங்க அப்பா என்ன கண்டுபிடிச்சு பட்டு பட்டுன்னு கண்ணத்துல அரைஞ்சு என்ன கூட்டிட்டு வந்தாரு. ஸ்ரீரங்கம் கோயில் செம்ம பெருசு, அது நாலா பக்கமும் பார்க்க ஒரே மாதிரியே இருக்கும். உன்னைய பத்தி நான் கூட என்ன நம்ம நினைச்சுக்கிருந்தேன், நீ சீப்பாலா இருந்திருக்க.
எங்க இருக்கு நம்ம என்ன மேலே போனோம், லேடிஸ்க்கு மட்டும் ரெண்டு ஃப்ளோரு கடல் மாதிரி வச்சுருக்காங்க பாரு. அப்படியே பின்னாடி திரும்பி காட்டு, ரெண்டு ஃப்ளோர் ஃபுல்லாக அவங்களுக்கு தான், நம்மளுக்கு ஒரே ஒரு ஃப்ளோர், அதுவும் அவ்வளோ பெருசாக இல்லை, கீழே இருந்த மாதிரி இல்லை. சரி, ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஹூடி வாங்குறதா, ஷர்ட் வாங்குறதா, டிஷர்ட் வாங்குறதா? டிஷர்ட் வேணாம், கிளைமேட்டுக்கு இதுக்கப்புறம் அதெல்லாம் செட் ஆகாது. ஷர்ட்டா, ஸ்வெட் ஷர்ட்டா, ஹூடியா, விண்டர்ஸ்? அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டைலானா, இது ஸ்டைலாக இருக்குது, இது வாங்கிட்டா. இது ஜாக்கெட்டுக்கா? நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஷர்ட் மாதிரி தெரியலாமா? ஜப்பான்கா? ஜப்பான். இதுக்கா? இது எப்படி இருக்கு? லேடிஸ் செக்ஷன்லையும் லேடிஸ் எடுக்கிறாங்க, ஜென்ஸ் செக்ஷன்லயும் லேடிஸ் எடுத்துருக்காங்க. நீங்க பின்னாடி லைட்டா திரும்பி என்னடா, ஏ கருப்பு எங்க அம்மா போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பட் அதுவும் கருப்புல இருக்கும். ஜாக்கெட்டு 35 pounds, இந்த கடையே ரொம்ப லக்ஸுரியா இருக்கு, நம்ம வெளியில போயிடலாம். இது 40 pounds. ஐயோ, எதை பார்த்தாலும் 10 rupees, 20 rupees, உனக்கு எவ்வளவு இருந்தா நீ சாப்பிடுவீங்க? எனக்கு தெரிஞ்சு அப்படியா, அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு பிரைமார் தான் சீப்பு. நீங்க ஒரு பையனா இருந்தீங்க, ஒரு ட்ரெஸ் வாங்க வந்தீங்கன்னா இங்க வராதிங்க, பிரைமார்க்ல ஒண்ணுமே இல்ல. இந்த கடையில எல்லாமே சின்ன ஜாக்கெட்டே 40 pounds 50 pounds இருக்கு, அதனால இங்கே நான் போக முடியாது. இது பாப்போமா, சும்மா போய் அந்த வெளியில இருக்க ஜாக்கெட் மட்டும் எவ்வளவுன்னு பாத்துட்டு வா. சீரியஸா பாத்துட்டு வா. நேரங்கள் கழித்து எனக்கு தெரிஞ்ச என்ன பண்ணு, ஒரு நாளைக்கு வாங்கிக்கோ, போட்டுட்டு ரெண்டுமே கையில காமி. இதுவும் நல்லாதானா இருக்கு, இங்க பாரு போட்டு பார்த்தா எப்படி இருக்கு, ராயலா இருக்கு, நல்லா இருக்கு. நானும் போட்டுப்ப, நீயும் போட்டுக்கலாம். அதுக்கு தான் பிளான் பண்றீங்க. சரி, நான் உள்ள போய் ட்ரெஸ் போட்டு வெளியில வந்து காட்டுறேன். நேரங்கள் கழித்து இருக்கு. நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு, சூப்பர் இருக்கு. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வாங்கிருச்சு. இது நல்லா இருக்கு. வெளியவா, வெளியோ, வெளியவா, வெளியவா, எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு கடை போலாம், என்னால தேட முடியாது. ஒரு கடை போலாம், அங்க புடிச்சிருந்துச்சுன்னா வாங்கலாம், இல்லனா வந்து இதுல ஸ்மால் வாங்கிக்கலாம். ஆப்பிள் ஸ்டோர் ரூம் இவ்வளோ பெருசு நான் இங்கே தான் பார்க்குறேன். நான் இந்நேரம் வந்துட்டு ஐஃபோன் 15 Pro Max வாங்கியிருக்கணும், பட் ஒரு சில இடத்துல நமக்கு ஆஃபர் கிடைக்கணும் அப்படின்றதுனால நவம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கேன். பிளாக் ஃப்ரைடே வந்து இப்போ உள்ளே போயிட்டு ஐஃபோன் 16 Pro Max ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம், ஆனால் விஷன் ப்ரோ மேக்ஸ் யூஸ் பண்ணதே இல்லை. அங்கே இருக்கு, நம்ம சும்மா போய் அதை போட்டு பார்த்துருக்கலாம். இது கண்ணுலாம் போடுவாங்களே, அதுதானே கூட நின்றுக்கிட்டு அப்படியே அங்கே தெரியுது.
இதுவும் ஒரு காஸ்ட்லியான கடை தான். 2000 பவுன்னா என் கடன் அடைச்சிருவேன். 229 பவுன்ஸ். நான் ஃபர்ஸ்ட் அங்கிருந்து பார்க்கும்போது இதை பார்த்தேன், 349. ஏய் இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே என்ன இருக்கு பாருங்க. ஏய் இது கால் துடைக்கிற மேட்ரா? எனக்கு எதுவுமே அவ்வளோ பிடிச்ச மாதிரி இல்லை. அதனால இது மேலாம் வர முடியாது. இந்த பேன் நல்லா இருக்கும். ரெண்டுமே அப்படி போடக்கூடாது, ஒரே டெக்ஸ்டராக போடக்கூடாது. லைக் இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு இந்த லைன் போடக்கூடாது. ஓ செவ முட்டா பேன்ற கொழுப்பு. ஸ்மால் எடு, நல்லா இருக்கு. ஜிப்பு போடு, ஜிப்பு போடு. திரும்பி போட்டு ஒரு வாட்டி பார்க்க சொன்னேன். திரும்ப திரும்பிடாரே. இந்த பேண்ட்டுக்கு அது பெருசாக தெரியல, டிஃப்ரெண்டாக. பட் நீ வந்து ஃபுல் ஜிப் போடுறனா கீழே வந்து கொஞ்சம் லூஸான பேண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் கார்கோ பேண்ட் போட்டால் சூப்பராக இருக்கும். உனக்கு பிடிச்சிருக்கா? இவங்க ரெண்டு பேரும் எனக்கு என்னப்போ நீ வாங்கிக்கிட்டே இருப்பங்கிறதுக்காக இப்படி சொல்றாங்களோ. ஹலோ, சாராவில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க கிட்டே கேட்டோம். அவங்கள வந்துட்டு அவங்களோட கியூஆர் கோடு வந்து சென்ட் பண்ண முடியாதா, ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாதாங்க ஆப்பில். அதனால் அவங்களே நேரில் இருந்து தான் வாங்க முடியும் அப்படின்னாங்க. ஸோ இதே ட்ரெஸ்ஸு உங்கள் வேலை செய்கிற ஸ்டோரில் இருக்கான்னு கேட்டிருக்கேன். இருந்துச்சுன்னா அவங்களே வாங்க சொல்லிடுவேன். ஏன்னா இது 25% ஆஃப்னு எவ்வளோ, 25% ஆஃப் ஆகும். அதனால் கிடச்சிச்சுன்னா அங்கே வாங்கிப்போம், அப்படி இல்லைன்னா இங்கேயே வாங்கிடலாம். கோவில் போலாம், லேட் ஆகுது. ஒரு வழியா 1 hour மாலை இருந்து கிளம்பி 20 நிமிஷம் நடந்து வந்துட்டோம். ஆக்சுவலா நாங்க இவ்வளவு நேரம் ஃபுல்லா வெளியில வந்துட்டு அங்க எங்க தெரிஞ்சிட்டு டயர்டா இருந்தாலும் கோயிலுக்குள்ள வந்து எல்லா சாமிகிட்டயும் சாமி வேண்டிட்டு உட்காந்தா அந்த ஒரு பீஸாக இருக்குது. கோயிலுக்குள்ளே வந்தாலே அந்த ஒரு வைப் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு புது இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணலாம், என்னோடய பர்த்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். சரி அது கோயிலேயே நம்ம ஆரம்பிச்சிடலாம். இன்னும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலை. சரி கோயிலே யார் கோயிலுக்குள்ளே உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கவே போகிறோம். புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலான்ட்டு ஆட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், க்ரியேட் நியூ அக்கௌண்ட். ஸோ நம்ம நேம் வந்து விக்னேஸ்வரர் தான் எல்லாத்துலேயுமே இருக்குது, அதனால் அண்டர்ஸ்கோர் யூகேல இருக்கனால யூகே. ஸோ திஸ் இஸ் கோனா. ஓகே, எஸ் கண்டினியூ. புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, விக்னேஸ்வரர் .uk. மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்த்துருக்கேன் எல்லோரும். நான் டைம் கிடைக்கும் போது எல்லாமே யூடியூப் வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ தான் நான் புதுசாக ஒரு எடிட்டர், ஒரு ஃப்ரெண்டை அவரை பிடிச்சிருக்கேன். நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது யூடியூப் வீடியோ எடுக்கிற மாதிரி அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேசலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன் டாபிக்லாம் பற்றி பேசணும்னா எனக்கு டிஎம். முருகரோட ஆசீர்வாதத்தில் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இப்போ நம்ம போய் அன்னதானம் சாப்பிட போகிறோம். சாம்பார் சாதம் மண் சக்கரை பொங்கல்.